ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம மூன்றாம் வகுப்பு தமிழில் 19வது பாடம் தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சிவிங்கியும் பருவம் 3 படிக்கிறவங்களுக்கு பாடம் 2 தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சிவிங்கியும் அதில் படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம் அதான் பார்த்துட்ருக்குறோம். அதில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா, இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். அடுத்தது போகலாங்களா? குருவி கேட்ட கூட்டை தேர்ந்தெடுப்போமா? இங்கே குருவி கொடுத்துருக்காங்க, அதுக்கு கூடும் கொடுத்துருக்காங்க. எந்த குருவிக்கு எந்த கூடு அப்படின்னு நம்ம பொருத்தணும். பொருத்தலாங்களா? இங்கே பாருங்கள், வந்தனர், நீந்தியது, மேய்ந்தது, பறந்தன, இதெல்லாம் கூட்டில் இருக்குது. குருவிக்கிட்ட என்ன இருக்குது? பறவைகள், ஆடு, மாணவர்கள், மீன், இதெல்லாம் குருவிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், பறவைகள் என்ன பண்ணுச்சு? பறந்தன, பறவைகள் பறந்தன, அதை இங்கே எழுதிருங்க. அடுத்தது ஆடு என்ன பண்ணும்? ஆடு மேயும் இல்லைங்களா, ஆடு மேய்ந்தது, ஆடு மேய்ந்தது அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. மாணவர்கள் வந்தனர், மாணவர்கள் வந்தனர், அதை எழுதுங்க இங்கே. அடுத்தது மீன், மீன் என்ன பண்ணோம்? நீந்தோம் இல்லைங்களா, மீன் நீந்தியது, அதை எடுத்து இங்கே எழுதிருங்க. சரிங்களா, அடுத்தது போகலாமா? சரியான சொல்லை நிரப்பி படித்து காட்டுங்க. சரியான சொல்லுங்க நிரப்பிட்டு படித்து காமிக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு இருக்குது, அதில் எது சரியானது அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல நாம் எடுத்து இங்கே நிரப்பணும். 1, தூக்குணாங்குருவி குஞ்சுகள் கோடிட்டிடம் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. உங்களுக்கு தெரியும் தூக்குணாங்குருவி குஞ்சுகள் எப்படி கத்துச்சு? கீச் கீச் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு ஒலி எழுப்புச்சு இல்லைங்களா, அதனால் கீச் கீச் அப்படின்னு எழுதிடுங்க இங்கே. 2, மரத்தின் அடியில் கோடிட்ட இடம் ஒதுங்கியது. மரத்தின் அடியில் யார் ஒதுங்கியது? ஒட்டகச்சிவிங்கி தான் ஒதுங்கியது இல்லைங்களா, அப்போ அதையே எழுதிடலாம். ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகச்சிவிங்கி நீங்கள் எழுதிருங்க. 3, தூக்குணாங்குருவிக்கு முதலில் கோடிட்ட இடம் உதவிக்கு வந்தது. தூக்குணாங்குருவிக்கு முதல்ல உதவிக்கு வந்தது யார்? தேனி இல்லைங்களா, தேனி தான் பறந்து வந்து அந்த மரத்தில் உட்காந்து பூ மேலே அமர்ந்தது, அதுதான் ஒட்டகச்சிவிங்கிக்கு உதவிக்கு வந்தது. அது இங்கே எழுதிடுங்க தேனி. அடுத்தது ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த கோடிட்ட இடம் தொப்பென்று விழுந்தது. ஒட்டகச்சிவிங்கி அருகில் என்ன இருந்தது? ஆறா குளமா? பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் விழுகிறது, அதனால் ஒட்டகச்சிவிங்கி எங்கே போச்சு? குளத்தில் தான் விழுந்துச்சு, வலி தாங்க முடியாமல். தேனீக்கள் கடிச்சிச்சு இல்லைங்களா, அதனால் வலி தாங்க முடியாமல் குளத்தில் தான் போய் விழுந்தது. அப்படின்னா குளத்தில் அப்படின்னு நீங்கள் எழுதிருங்க. வினை மரபினை அறிந்து கொள்வோமா? பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக. இங்கே சில மரபு இருக்குது, அந்த மரபு பிரகாரம் தான் நம்ம சொல்லணும். அது தெரியாது நம்ம நிறைய பேருக்கு, அதை நமக்கு சொல்லித்தராங்க, கவனிங்க. இப்போ மாத்திரை அப்படின்னா நம்ம மாத்திரை போட்டுக்கிறோம் இல்லைங்களா வாயில், அதை எப்படி சொல்லணும்? மாத்திரை விழுங்குதல் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உணவு சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி சொல்லக்கூடாது, உணவு உண்ணுதல். பழம் சாப்பிட்றோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பழம் தின்னுதல். பால் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பாலை பருகுதல், தின்னுதல், பால் குடிக்கிறது இல்லை, பால் பருகுதல். தண்ணீர் குடித்தல், தண்ணீர் தான் குடித்தல், பால் பருகுதல். சரிங்களா, பாருங்க, மாத்திரை விழுங்குதல் அது எடுத்து இங்கே எழுதிருங்க. தண்ணீர் குடித்தல், அடுத்தது பால் பருகுதல், உணவு உண்ணுதல், பழம் தின்னுதல், இது எல்லாமே வரிசையாக எழுதிருங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி. சரிங்களா, அடுத்தது சொல் விளையாட்டு. சொல் விளையாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே, ஒன்றை மாற்றினா மற்றொன்று கிடைக்கும்,
அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஒன்று வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்பு. வெயிலில் வேவை எடுத்துட்டு மா போடணும், மா போட்டால் என்ன ஆகும், மயில். ஆடும் பறவை வரும் அழகாய் இருக்கும், என்னது, மயில். இரண்டு மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு. மாவை எடுத்தால் என்ன வரும், அறம். அப்போ அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அறம். மூன்று கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்பு. கூ எடுத்துட்டு என்ன வரும், கூவை எடுத்துட்டு மா போட்டால் என்ன வரும், மச்சம். உன் அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய், மச்சம். நான்கு குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்பு. கூ எடுத்துட்டு ஆ போட்டால் என்ன வரும், அருவி. குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய், அருவி. ஐந்து பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்பு. பாவை எடுத்துட்டு மா போட்டால் என்ன வரும், மனம். மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், மனம். அது எழுதிருங்க. அடுத்தது கலையும் கைவண்ணமும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது இல்லைங்களா. வண்ண நூலினை படத்தின் மேல் ஒட்டி வண்ணம் தீட்டி வரைக. ஸோ வண்ண நூலை படத்து மேலே ஒட்டி வண்ணம் தீட்டி மகிழுங்க. நான் செஞ்சுருக்கேன், நீங்களும் இதே மாதிரி செய்கிறீங்களா, மயிலுக்கு வண்ணம் தீட்டுங்க. அடுத்தது போகலாங்களா. அறிந்து கொள்வோம் தலைகீழாக கூடுகட்டி வாழும் பறவை தூக்கணாங்குருவி ஆகும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தூக்கணாங்குருவியை. தூக்கணாங்குருவி தலைகீழாக கூடுகட்டி வாழக்கூடிய ஒரு பறவை, அழகாக அதே கூடு கட்டிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்கள், அதுதான் தூக்கணாங்குருவி. நீங்கள் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி எங்கேயாவது தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருந்தா அதை போய் பார்த்துட்டு வாங்க. தூக்கணாங்குருவி என்ன பண்ணும், தலைகீழாக கூடு கட்டி வாழும் பறவை. அடுத்தது சிந்திக்கல் ஆமா, உன் வீட்டு தோட்டத்தில் உள்ள மரத்தில் பறவையோ அணிலோ கூடு கட்டினால் அதற்கு தொல்லை தராமல் எவ்விதம் நடந்து கொள்வாய், சிந்தித்து விடை கூறுக. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பறவையோ அணிலோ கூடு கட்டினா அதுக்கு நம்ம தொல்லை கொடுக்கக்கூடாது, அதை நம்ம பத்திரமாக பாதுகாக்கணும், நம்ம அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அது எப்படி நீ நடந்துக்குவே அப்படின்னு சொல்லி சிந்திச்சு விடை சொல்லுங்க. அடுத்தது செயல் திட்டம், நாளிதழ்களில் வெளிவரும் விலங்குகளின் படங்களை ஒட்டி படத்தொகுப்பு ஒன்றை உருவாக்குக. இங்கே பாருங்கள் நாளிதழ்களில் வந்த படங்களை நான் கட் பண்ணி படங்களை நான் இங்கே ஒட்டி ஒரு படத்தொகுப்பு உருவாக்கியிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி படத்தொகுப்பு உருவாக்கி அது என்ன பண்ணணும்னு எழுதுங்க. பாருங்கள் குரங்கு மரத்துக்கு மரம் தாவும், மான் பார்க்க அழகாக இருக்கும் துள்ளி துள்ளி ஓடும், இதெல்லாம் நானே எழுதுனது. அந்த மாதிரி நீங்களும் எழுதுங்க, படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.